சென்னை வெள்ளத்தின் போது அழிந்து போன ஒரு நூலகம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு செயல்பட தொடங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாங்கள் எதிர்பார்க்காத அந்த வெள்ளம் வந்து நிஜமாக நான் இங்கே இல்லை, லைப்ரரிக்குள்ளே இல்லை, ஆனால் வீட்டை வந்து சொல்லும்போது லைப்ரரி உள்ளே வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டு நினப்பே எனக்கு சுத்தமாக இல்லை. லைப்ரரி தான், லைப்ரரியில் தண்ணி நிற்குதுன்னு போது புக்கு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு அந்த ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் எப்போ திரும்பவும் லைப்ரரி வாசலை போய் மெதிப்போம் போய் பார்ப்போம். மாரியின் வாழ்வியலோடு கலந்திருக்கும் இந்த நூலகம் புத்தக வாசிப்பாளர்களின் புகலிடமாக விளங்குகிறது. சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இந்த அரசு வட்டார நூலகம் வெள்ள நேரத்தில் முற்றிலுமாக உருக்குலைந்தாலும் இன்று அந்த சுவடே தெரியாத அளவிற்கு புத்துயிர் பெற்றுள்ளது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் ஒரு தனியார் அறக்கட்டளை. தமிழ்நாடு அறக்கட்டளை இந்த பணியை மேற்கொண்டு 500,000 ரூபாய் மதிப்பீடு செஞ்சு அதை எடுத்த தருணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா 40,00,000 ரூபாய் இதுக்கு செலவழிச்சிருக்கோம். அமெரிக்க வாழ் தமிழர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நிதி திரட்டி தமிழ்நாடு அறக்கட்டளை மூலமா இந்த லைப்ரரி புனரமைப்புக்காக அவங்க நிதி உதவி செஞ்சுருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 20 முதல் புதுப்பொலிவுடன் இயங்க தொடங்கியிருக்கும் இந்த நூலகத்தில் பணியாற்றுவது தங்களுக்கு அலாதியான உணர்வை அளிப்பதாக கூறுகின்றனர் இங்கு பணிபுரியும் அலுவலர்கள். நான் விசிட்டர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க, அதே மாதிரி மெம்பர்ஸும் நிறைய நியூ என்ட்ரி வந்துட்டே இருக்கிறாங்க. 30-50 வரைக்கும் ஒரு நாளைக்கு நியூ மெம்பர்ஸ் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. பர்டிகுலராக கிட்ஸ் செக்ஷனை பார்க்குறப்போ ஃபேமிலியாக அவங்க சில்ட்ரன்ஸ் அழைச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து புக்ஸ் பாரோ பண்ணிட்டு போகிறாங்க. தினமும் இங்கேயே இருக்கின்ற அலுவலர்களின் அனுபவமே இப்படி இருக்கிறது என்றால் புத்தகங்களை தேடி நூலகத்திற்கு வரும் வாசகர்களின் அனுபவங்கள் இன்னும் ஒருபடி மேலாக இருக்கிறது. சர்வீஸும் நல்லா இருக்குது. எனி குவாரிஸ் கேட்டால் உடனே பீப்புள் மீன்ஸ் எம்ப்ளாயீஸ் இங்கே இருக்கிற லைப்ரரியன்ஸும் உடனே ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உடனே அட்லீஸ்ட் எங்கே இருக்குன்ற ஒரு கைடன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இல்லாமல் க்ளீனாக இருக்குது. புக்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. இப்போ இந்த ஒரு சென்டர் ஏரியாவில் இப்படி ஒரு லைப்ரரி ப்ளஸ் வித் என்டர்டைன்மெண்ட் புக்ஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக்ஸ் இருக்கிறது சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 5 இங்கே நான் வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்தது வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் நல்லா பேசுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. எந்த புக்ஸ் நம்ம கேட்டாலும் அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் வேணுமோ அதெல்லாம் நான் இந்த லைப்ரரியில் கலெக்ட் பண்ணி தான் படிச்சுட்டு இருக்கேன். ஒரே ஒரு நூலகம் புதுப்பிக்கப்பட்டதே இத்தனை வாசகர்கள் உருவாகியிருக்கு அப்படின்னா அரசோட முன்முயற்சியில் தமிழகம் முழுக்க உள்ள வட்டார நூலகங்கள் புதுப்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக நிறைய வாசகர்கள் உருவாவாங்க. நிறைய வாசகர்கள் இருக்கக்கூடிய சமூகம் தான் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்க முடியும். ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ராணி கார்த்திக், நியூஸ் 18 தமிழ்நாடு.